பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இது வாக்குத்தத்தம் அல்ல, கட்டளை அப்படிங்கிறது இதை வாசிக்கும் போது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கட்டளையை எப்படி நிறைவேற்றுறது, இது உண்மையிலே சாத்தியமா அப்படின்னு நம்ம கேட்க தோணும் பிரியமானவர்களே. ஆக்சுவலா இன்னைக்கு நமக்கு குடியிருக்கிறதுக்கு நல்ல பாதுகாப்பான வீடு, 3 வேளை சாப்பாடு, இன்னைக்கு இருக்கிற நல்ல அறிவியல் வளர்ச்சியினால எல்லா அதிநவீன வசதிகளையும் அனுபவிக்கிறோம். நல்ல பஞ்சமெத்தையில படுத்து தூங்குறோம். ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல வாழ்றோம். அந்த சமுதாயத்துல நமக்கு ஒரு அடையாளமும் இருக்கு, அங்கீகாரமும் இருக்கு, ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, உறவுகள் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் கூட எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சாத்தியமா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது இல்ல பிரியமானவர்களே. நான் சொன்ன அதிர்ச்சி அடைவீங்க. இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமா? நான் மேல சொன்ன எந்த வசதிகளையுமே அனுபவித்திராத 1st நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. அவங்க குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அரசாங்கத்தால ஹெரிட்டிக்ஸ், அதாவது வந்து துரு உபதேசக்காரர்கள்னு சொல்லி முத்திரை குத்தப்பட்டு கொடூரமாக சித்திரவதைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட மக்கள் கூட்டத்துக்கிட்ட தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களில் ஒருவராக இந்த வார்த்தையை அவர்களுக்கு எழுதுகிறார். அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. ஒருவேளை அரசாங்கத்திட்ட மாட்டிக்கிட்டா எந்த விதமான சித்திரவதை அனுபவிச்சு சாக வேண்டியது இருக்குன்னு தெரியாது. உலகத்தாருடைய பார்வையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமுமே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட தான் ஆண்டவர் இந்த கட்டளை வைக்கிறார் பிரியமானவர்களே. அதுவும் எப்பவும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி உங்களால் அதை ஜீர்ணிக்க முடியுதா? இது சாத்தியமா அப்படின்னா உலகத்தின் பார்வையில இது 100% சாத்தியமே கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது சாத்தியமானது. எப்படி? அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது பொதுவாக வந்து வந்து போற ஒரு விஷயம் பிரியமானவர்களே. ஏன்னா அது புறக்காரணிகள் சார்ந்தது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா வெளியிலிருந்து உள்ள வர ஒரு காரியம் அது, சந்தோஷம் அப்படிங்கிறது. பணம் கிடைச்சா சந்தோஷம், நமக்கு பிரியமான ஒரு ரிலேட்டிவ்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ சந்திச்சா ஒரு சந்தோஷம், நமக்கு பாராட்டோ அங்கீகாரமோ கிடைச்சா ஒரு சந்தோஷம், நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்டா சந்தோஷம், நல்ல டான்ஸ் பார்த்தா ஒரு சந்தோஷம், அல்லது அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு நமக்கு பிரியமான ஒரு விளையாட்டு போட்டியை பார்த்தா சந்தோஷம். சோ சந்தோஷம் அப்படிங்கிறது வெளியிலிருந்து உள்ள வர ஒரு விஷயம். ஆனா வெளியிலிருந்து உள்ள வர அந்த சந்தோஷம் நிரந்தரமா உள்ள தங்கி இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த சந்தோஷம் மனதில தங்கி இருப்பதற்கான சூழல் மனதில இல்ல பெரியமானவர்களே. பொதுவா மனுஷனுடைய மனசுல கடந்த கால காயங்கள், அதாவது அந்த மனுஷன் அனுபவிச்ச வலிகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், இந்த அதனால ஏற்படுற அந்த அந்த ரணம், அந்த புண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது கொடுக்குற வேதனை, அதுக்கப்புறம் அந்த மனுஷனே செஞ்ச பாவத்தினால வர குற்ற உணர்ச்சி, அதாவது என் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான குற்ற உணர்வு, அதுக்கப்புறம் கடந்த காலத்துல சக மனிதர்கள் இந்த மனுஷனுக்கு செஞ்ச துரோகங்கள், தீமைகள், அந்த முதுகுல குத்துறதுன்றாங்க அந்த மாதிரியான அனுபவங்களை கடந்து வந்த அந்த வேதனைகள், அந்த அந்த வழியெல்லாம் சுமந்துகிட்டு இருக்க அந்த ஒரு மனசுல இருக்கிற அந்த வேதனை, அதுக்கப்புறம் நிகழ்காலத்துல டே டு டே லைஃப்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனை, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற குழப்பம், அதுக்கப்புறம் எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை. ஏன்னா எதிர்காலத்துல எது வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். அரசியல் சூழ்நிலை மாறலாம், பொருளாதார சூழல் மாறலாம், எல்லாமே மாறலாம் இல்லைங்களா. ஜாப் மார்க்கெட் எப்படி போகும்னே தெரியாத ஒரு சூழல் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டி, அதனால ஏற்படுகிற ஒரு பயம், ஒரு சந்தேகம், வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பற்ற சூழல், இது எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா மரணத்தை குறித்த பயம் சரிங்களா. அதுதான் இருக்க பயத்திலே மிகப்பெரிய பயம், மரணத்தை குறித்த பயம். அந்த பயம் எல்லாமே மனசுல இருக்கிறதுனாலதான் பிரியமானவர்களே, மனுஷனுடைய மனசுக்குள்ள சந்தோஷம் அப்படிங்கிறது நிரந்தரமாக தங்க முடிவதில்லை பிரியமானவர்களே. சந்தோஷம் அப்படிங்கிற உணர்வை ஒரு புறாவாக கற்பனை பண்ணிக்கோங்க. நான் புறான்னு சொன்ன உடனே ஹோலி ஸ்பிரிட்டோட ஞாபகம் வரும். நான் பரிசுத்தாவியானவரை பத்தி இங்க பேசல, சந்தோஷங்கிற உணர்வு அந்த ஃபீலிங் இருக்குல்ல அதைத்தான் நான் சொல்றேன். அதை வந்து ஒரு புறாவாக கற்பனை பண்ணிக்கோங்க. அது என்ன செய்யுது, வெளியிலிருந்து சிறகடிச்சு மனசுக்குள்ள பறந்து வருது, பறந்து வந்து மனசுக்குள்ளேயே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கு. ஆனா அது உள்ள கால் வச்சு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள கசப்பு, வைராக்கியம், கோபம், கவலை, பயம், ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சாக்கடை மாதிரி தேங்கி இருந்து நாற்றம் அடிக்கிறதுனால அந்த புறா சில வினாடிகள் வந்து அந்த மனசுக்குள்ளேயே சிறகடிச்சு பறந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு திரும்ப வெளியில போயிடுது சரிங்களா. அந்த புறா மனசுக்குள்ள வந்து சிறகடிச்ச அந்த சில வினாடிகள் கிடைச்ச உணர்வை திரும்ப 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 பெறணும் அப்படின்னு அந்த மனுஷன் ஏங்க ஆரம்பிக்கிறான் பிரியமனில். சோ எந்த செயலை செய்யும் போது அந்த சந்தோஷம் மனசுக்குள்ள வந்ததோ அதையே திரும்ப 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 செய்ய முயற்சிக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுடைய கதை வேற பிரியமானவர்களே. உலக பிரகாரமா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷன் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்க ஒரு வண்டி முன்னோக்கி ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், முதலாவது என்ன பண்ணணும், அந்த வண்டி நியூட்ரல் கொண்டு வரணும் இல்லைங்களா. நியூட்ரலுக்கு முதல்ல வரணும்.
நம்முடைய ரட்சிப்போட முதல் கட்டமா அதுதான் நடக்குது. நம்முடைய கடந்த கால மோசமான பதிவுகள், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆள் மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை மோசமான பதிவுகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழிக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை ஊத்தி எல்லாத்தையும் அழிச்சு ஒழிக்கிறார். பிரியமானவர்களே, நான் என்னுடைய உதாரணத்தை வச்சே சொல்றேனே. நான் என்னுடைய 20வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தின காலத்துல எனக்கு எப்படி உணர்த்தினாரு அப்படின்னா, நீ எனக்கு விரோதமாக செஞ்ச அத்தனை பாவங்களையும் நான் மன்னிச்சிட்டேன். உனக்காக சிலுவையில் தொங்கி, உனக்காக ரத்தம் சிந்தி, என்னுடைய ரத்தத்தினால உன்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி அந்த பாவத்தோட ட்ரேஸ் கூட இல்லாதபடிக்கு மொத்தமாக எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். ஆனால் நீ மற்றவங்களுக்கு விரோதமாக செஞ்ச சில காரியங்களுக்காக நீ அவங்ககிட்ட நீ ஒப்புரவாக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட என்னை நடத்தினார். பிரியமான, அதாவது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள், என்னுடைய ஃபேமிலி, அவங்களுக்கு விரோதமாக நான் செஞ்ச சில காரியங்களுக்காக நான் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை உணர்த்தினார். என்ன அப்படின்னா, நான் காலேஜ் கட் அடிச்சு நிறைய சினிமா போவேன். எங்கள் அம்மா அப்பா வந்து நான் காலேஜுக்கு போனதாக நினச்சிட்டு இருப்பாங்க, நான் வந்து பசங்களோட சேர்ந்து சினிமாவுக்கு போயிருந்திருப்பேன். ஸோ அதை முதல்ல போய் அம்மா அப்பாட்ட அந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்க சொன்னார் ஆண்டவர். அதை செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய கூட பிறந்த அக்கா, அவங்க கூட வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் 3 வருஷம் ஒரு சின்ன சண்டையினால ஒரு 3 வருஷம் பேசாமல் இருந்தோம். ஸோ அதை ஆண்டவர் அதை எனக்கு உணர்த்தினார். நீ உங்கள் அக்கா கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் நான் போய் அதை செஞ்சுட்டேன். பிரிவன், ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த ஒரு உற்சாகத்தில் நான் வந்து ஆண்டவர் சொல்ல சொல்ல உடனே உடனே ஒபே பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். எங்கள் அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டிட்டே வந்தார். எல்லாத்தையும் நான் வந்து அதை சரி செஞ்சுக்கிட்டே வந்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எங்களுக்கு விரோதமா, எனக்கு விரோதமா, என் குடும்பத்துக்கு விரோதமா தீமை செஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் நீ மன்னிச்சு அவங்கள வந்து நல்ல மனசால அவங்கள ஆசீர்வதிச்சு, எவ்வளவு உன்னுடைய மனசார அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமோ அவங்க அவ்வளவு ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினாரு. அதையும் சந்தோஷமா செஞ்சிட்டேன். இப்படி செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மனசுல இருந்த ஒரு பெரிய பாரம் நீங்க மாதிரி இருந்துச்சு. பிரியமான, அப்படியே வந்து என்ன சொல்றது, மனசு லேசாயிடுச்சு. சரிங்களா, இப்ப நியூட்ரலுக்கு வந்துட்டோமா? கடந்த காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் செட்டில் ஆயிடுச்சா? இப்போ நிகழ்காலத்தில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு தான் இருப்போம் இல்லையா? அந்த பிரச்சனைகளில் ஆண்டவர் தலையிட்டு அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவார். பிரியமானவர்களே, ஒரு அற்புதத்தை பார்த்தா போதும், நமக்கு பயங்கரமாக விசுவாசம் வந்துடும். உடனே நமக்கு என்ன ஆகும், அப்புறம் எதிர்காலத்துக்கு கொடுத்த பயம் கூட இருக்காது, வெற ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். பிரியமானவர்களே, ஸோ நிகழ்காலத்தில் இருக்கிற விஷயங்களில் நமக்கு பார்க்குற அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க நமக்கு விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். எதிர்காலத்தை குறித்த பயமும் அறவே போயிடும். பிரியமான, பிதாவுடைய சுவீகார பிள்ளையானதுக்கு அப்புறம் நமக்கு சாவை பத்தின பயம் வருமா? சான்ஸே கிடையாது. மரணத்தை பத்தின பயமும் போச்சா? இவ பாருங்க, ரட்சிப்புங்கிற ஒரே ஒரு அனுபவம் மூலமா தேவன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இப்படி 3 காலத்துக்குரிய பிரச்சனைகளையும் செட்டில் பண்ணிடுறாரா? இப்ப வண்டி நியூட்ரல்ல இருந்து முன்னோக்கி நகர ஆரம்பிச்சிருது. பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பின் மூலமா நமக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கிடைக்குது. அது என்ன தெரியுமா? சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட். ரட்சிக்கப்பட்ட நாம இயல்பாகவே கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த சந்தோஷத்துல நம்ம தேடி தேடி ஆண்டவருடைய கற்பனைகள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிடும். இதை செய்யணும் ஆண்டவர், இதை செய்யணுமா, அதை செய்யணுமா, என்ன சொல்லுங்க ஆண்டவர், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒபீடியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க, உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட புதுசுல அந்த அனுபவத்தை நீங்க ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நாம வந்து இயல்பாகவே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அப்ப கீழ்ப்படி ஆரம்பிச்சிருப்போம். சங்கீதம் 119:165 என்ன சொல்லுது அப்படின்னா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சரிங்களா, வேதம்ங்கிறது அந்த இடத்துல கற்பனைகளை குறிக்கிறது. பெருமாள், உம்முடைய கற்பனைகளை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த சமாதானம்ங்கிற வார்த்தையை அதை விட ஒரு இன்னொரு நல்ல வார்த்தை இருக்கு. என்ன அப்படின்னா, இளைப்பாறுதல். பெருமாள், ஒரு ரெஸ்ட், மனசுல அந்த ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்தாலும் ஆட மாட்டோம், ரொம்ப பெரிய இழப்பு வந்தாலும் அப்படியே நம்ம ஒடிஞ்சு போயிட மாட்டோம். அப்படியே வந்து என்ன சொல்றது, திடனா அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும்னு சொல்றதுல வசனம். அந்த மாதிரி நம்ம மைண்ட் அப்படியே ஒரு மலை மாதிரி நிற்கும். பிரியமானவர்களே, சரி, இப்ப நம்ம பழையபடி கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷம் அப்படிங்கிற டாபிக் குள்ள வருவோம். நான் சொன்னேன் இல்ல, இந்த சமாதானம், இந்த சமாதானம் இளைப்பாறுதல் தான் கர்த்தருக்குள் எப்போதும் நிலையான சந்தோஷம் அப்படிங்கிற வீட்டை கட்டுவதற்கான அஸ்திபாரம். பிரியமானவர்களே, சமாதானம் அப்படிங்கிற வார்த்தையுடைய பொருளை பத்தி டிக்ஷனரியில என்ன சொல்லுது அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்டர்பன்ஸ், அதாவது சலனமற்ற நிலை, மனசுல எந்த ஒரு போராட்டமும் இருக்காது, ஒரு இனம் புரியாத ஒரு இளைப்பாறுதல் இருந்துகிட்டே இருக்கும். பிரியமான, இதை கர்த்தர் மட்டும்தான் தர முடியும். இது ஏன்னா, இது பிள்ளைகளுடைய அப்பம். சரிங்களா, இது நம்மளுடைய பெர்த் ரைட், ரட்சிக்கப்பட்டவருடைய பெர்த் ரைட் இது, இந்த சமாதானம். சரிங்களா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இது இருக்கு. பிரியமான, வேறு எந்த மனுஷனும் இதை நமக்கு தர முடியாது, கர்த்தர் மட்டுமே தர முடியும். அவருடைய பேரே யெகோவா ஷாலோம். பிரியமான, அவருடைய பேரே சமாதான பிரபு. சரிங்களா, ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு,
நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், உலகம் கொடுக்குற மாதிரி சமாதானம் கிடையாது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதே வேதம் தான் சொல்லுது, ஏசாயா 48:22 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப புரியுதா அவங்களுக்கு நமக்கு இருக்க வித்தியாசம்? அந்த நிலையான சந்தோஷம் அப்படிங்கிற விஷயம் நிக்கிறதுக்கான அஸ்திபாரம் நம்ம கிட்ட தான் இருக்கு பிரியமான, அவங்க கிட்ட கிடையாது. இப்படியாக கர்த்தர் அமைத்து கொடுத்த அந்த சமாதானம் என்கிற அஸ்திபாரத்தின் மேலதான் சந்தோஷம் என்கிற வீட்டை நம்ம கட்டி எழுப்ப முடியும் பிரியமானவர்களே. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அவருடைய நாமமே யெகோவா ஷாலோம், அவருடைய நாமமே சமாதான பிரபு. அவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அவர் நம்ம விட்டு விலக மாட்டார்னா என்ன அர்த்தம், அந்த சமாதானமும் நம்ம விட்டு விலகாது பிரியமானவர்களே. இந்த சமாதானம் என்கிற அஸ்திபாரம் நித்திய அஸ்திபாரம் பிரியமானவர்களே. இந்த நித்திய அஸ்திபாரத்தின் மேல கட்டுகிற சந்தோஷம் என்கிற வீடும் நித்தியமா தான் இருக்கும் இல்லைங்களா? சரி, சமாதானம் என்பது கர்த்தர் தருவது, ஆனா கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்பது கட்டளை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அஸ்திபாரத்தை நான் போட்டு தரேன், அது மேல கட்டடத்தை நீ எழுப்புன்னு சொல்றாரு பெருமானது. அது எப்படி சாத்தியம், எப்படி செய்யணும் அப்படின்னா, அதுக்கும் ஆண்டவர் வந்து பவுலின் மூலமாக ஆவியானவரே நமக்கு பதில் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். சரி, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன, என்ன நம்பிக்கை அப்படின்னா, பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய அந்த மனப்போங்குன்னு சொல்றாங்களே அந்த தாட் பேட்டர்ன், அதுவே டோட்டலா மாறிடும் பிரியமானவர்களே. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம்னு சொல்றாங்கல்ல, அது இதுதான். உலகத்தார் முக்கியத்துவம் கொடுக்குற விஷயங்களுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான், அவன் எல்லாத்தையும் விசுவாச கண்கள் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிருவான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த முக்காலத்தையும் அவன் தேவனுடைய கண்கள் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிருவான் பிரியமானவர்கள். சரிங்களா, அவனுடைய நம்பிக்கையை டோட்டலா மாறிடும். உன்னுடைய இறந்த காலம் என்ன, உன்னுடைய கடந்த காலம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், சரி இதே கேள்வி ஒரு உலகத்தாண்ட கேட்டா என்ன சொல்லுவான், எல்லாருமே தன்னுடைய பிறந்த நாள்ல இருந்துதான் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஆனா நம்ம அப்படி இல்லை பிரியமானவர்கள். உன் இறந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டவன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஏற்ற காலத்திலே தேவன் என்னை என் தாயின் கருவில் உருவாக்கினார், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் அவரால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் அவரே, அது மட்டுமல்ல பாவத்தில வழி தப்பி போன என்னை அவரே தேடி வந்தார், தமது இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக் கொண்டார், என் பாவங்களை மன்னித்து அவற்றை கடலின் ஆழத்தில் போட்டு விட்டார், முதுகு பின்பாக எறிந்து விட்டார், இனி நான் புது சிருஷ்டி. சரி, உன்னுடைய நிகழ்காலம் என்ன, வேத வசனத்தின்படி நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியா இருக்கிறேன், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், அதுவரை இந்த நிலையற்ற வாழ்வில் அவருடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் எதிர்காலம் என்ன, எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும், நான் நித்திய நித்திய காலமாய் கிறிஸ்துவுடனே கூட அரசாள போகிறேன். பாருங்க, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவனே அல்லாமல் இந்த பூமியில வேறு யார் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்பிக்கையில சந்தோஷங்கிறது தான் பிரியமானவர்கள். இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை சுனாமி மாதிரி வந்து மோதினாலும் அசைய மாட்டான் சரிங்களா. இப்படிப்பட்ட நம்பிக்கை விதைக்கப்பட்டபடினால்தான் சாவின் விளிம்புல நின்றாலும் ஆதி திருச்சபையார் சந்தோஷமா இருந்தாங்க. நாமளோ ஒரு வசதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட குய்யோ முயோன்னு கத்துறோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, எரேமியா 12:5 நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட சேர்ந்து எப்படி ஓடுவாய், சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்பொழுது என்ன செய்வாய். அதனால் பிரியமானவர்களே, எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற அனுபவம் கர்த்தரால் மீட்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களுக்கே ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. அதனால ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேவ சமாதானத்தை அனுபவிக்கிற அனைவரும் அடுத்த கட்டத்துக்குள்ள போகணும்னு விரும்புகிறார். அதாவது நிரந்தர இளைப்பாறுதல், நிரந்தர சமாதானம்ங்கிற நிலையிலிருந்து நிரந்தர சந்தோஷம்ங்கிற அடுத்த நிலைக்கு கடந்து செல்வது தேவனுடைய சித்தமா இருக்கு பிரியமானவர்களே. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.